அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் புரியின் வணக்கங்கள். இன்றைக்கி பங்கு சந்தையிலானந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றொன்றா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு மிக்சடில் முடிஞ்சிச்சு. நெஃப்டி வந்து ஒரு இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் நெஃப்டி பேங்க் நல்ல ஒரு ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து இறக்கத்தில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நெஃப்டி 80 புள்ளிகளும் 177 புள்ளிகள் பேங்க் நெஃப்டியும் சென்செக்ஸ் 236 புள்ளிகளும் சரிந்து இன்றைக்கி மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. ரமா ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஸ்டாக்ஸ் வந்து இந்த கம்பெனியோடது வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக் 17% ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்குது. அட்டுல் லிமிடெட் பார்த்துட்ருக்கோம். அட்டுல் லிமிடெட்னுடைய Q3 ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் ரெவன்யூ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிக்ரீஸ் வந்து ஆகியிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள்லேயே இந்த ரிசல்ட்டினுடைய காரணமாக 4% கீழே பார்த்திங்கன்னா இறங்கியிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் பை அண்ட் செல் டேட்டா வந்து நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் 400 குரோர்ஸுக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 129 குரோர்ஸுக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. இது ஜனவரி 19 டேட்டா. ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து கெமிக்கல் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய Q3 ரிசல்ட் வந்து வெளியாயிருச்சு. Q3 ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஃபேவராக வந்து அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்குது. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு உயர்வை நோக்கி இப்போ போய்கிட்டு இருக்குது. கடந்த ஒரு வருடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 15% இந்த ஸ்டாக் வந்து உயர்ந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. KDDL லிமிடெட் ஸ்டாக்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த கம்பெனியினுடைய போர்டு வந்து பைபேக்காக இப்போ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. 1200 ரூபாயாக நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ இந்த பைபேக் டேட் எப்போ அப்படிங்கிறத நாங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். CCL ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக்கை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சமீபத்திய ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். லாங் டைமுக்கு உகந்ததாக ஒரு 2 ஸ்டாக் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா HG இன்ஃப்ரா என்ஜினியரிங் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக்கும் டாலர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இந்த 2 ஸ்டாக்கும் வந்து லாங் டைமுக்கு நல்ல ஒரு ஸ்டாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட்ஸ் கணிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி பாருங்கள். கிராவிட்டா இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக்கு வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சை தாண்டி ட்ரேட் ஆகிட்டுருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போகுமா இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாக் கடந்த ஒரு வருடங்கள்லேயே பார்த்திங்கன்னா 43% பக்கம் உயர்ந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிட்டடுடைய Q3 ரிசல்ட் இன்றைக்கி வெளியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல், டிசம்பர் மாதம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு 75 லட்சம் ரிலையன்ஸ் ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பங்குச்சந்தை செய்திகள் நிறைவடையுது. மீண்டும் நான் உங்களைய நாளைக்கு பங்குச்சந்தை செய்திகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.